மாதிரி அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோழி குழம்பு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன், வாங்க அதை எப்படி செய்யணும் பார்க்கலாம். கட்டில் கோழிக்கறி எடுத்திருக்கேன், நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துருந்தாச்சு. இதோடு வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், 50 தயிர் ஊற்றி வச்சுட்டு நல்லா கிளறி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். பொருளையும் நல்லா ஒன்றா கலக்கி விட்டு நல்லா அரை மணி நேரம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுத்து வந்து இது வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிடுவோம். கிணத்துல கசகசாவும் முந்திரி பருப்பு ஒரு 6 முந்திரி பருப்பும் அரை ஸ்பூன் கசகசாவும் ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இதுவும் ஊறட்டும். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன காயவும் 2 பட்டை அன்னாசி பூ நட்சத்திர பூ எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு லேசாக பொன்னிறமாக வதங்கட்டும். 8 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். மல்லி மட்டும் 2 ஸ்பூன் போட்டுக்கிறணும். இதையும் லைட்டாக வதங்கிடட்டும். மாதிரி ஒரு தடவை கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள், வீடே மணக்கும், ஏன் தெருவே மணக்கும். விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்கவங்களும் ஒரு தட்டு சாப்பிட்ற இடத்துல 2-3 தட்டு சாப்பிடுவாங்க. கோழி குழம்புனா எல்லாருக்கும் பிடித்தமான குழம்பு தானே. இப்படி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பட்டவத்தில் காம்பெல்லாம் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். நம்ம அரைக்கத்தான் போகிறோம். இதை ஸ்பூன் அரிசி போட்டுக்கலாம், அரிசி கண்டிப்பாக போடுங்க, நல்லா இருக்கும் மணமாக. அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா எல்லாமே வந்து வறுபடட்டும். பொன்னிறமாக அரிசியெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் இந்த கோழி குழம்பு. கண்டிப்பாக போடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு தெரியும். நல்லா வதங்கிருச்சு. இதை இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் கொட்டியை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு அரைச்சா தான் நல்லா நைஸாக வரும். குழம்பை தாளிச்சு விட்றலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்க, எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். பட்டை அன்னாசி பூ எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். பொரிச்சு 100 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக கறி குழம்பு கோழி குழம்பு இதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும், அப்போ தான் அந்த சுவை கொடுக்கும். கொஞ்சம் உப்புக்கள் போட்டுக்கலாம். போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். உப்பில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த வதங்குறதோட இப்போ வதங்குறதோட போட்டிங்கன்னா வெங்காயம் வதங்குறதோட போட்டால் கொஞ்சம் அந்த சாறு பூரம் உள்ளே இறங்கி நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். வதங்கிச்சு, தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். 50 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு எடுத்துருக்கோம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கடையில் இருந்து கோழிக்கறியை போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இதில் ஒன்று சேரணும். ஏற்கனவே வந்து நம்ம கோழியை வந்து 1 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு. இதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த வெங்காயம் தக்காளி இந்த தயிர் எல்லாம் ஊற்றிருக்கோம்ல, அதனால் இதிலேயே நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறி வேகட்டும். கொஞ்சம் நேரம் 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, வறுத்து எல்லா பொருளையும் அரைச்சி வச்சுருக்குறோம். அதை இதில் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ அந்த நல்லா அந்த மசாலாலேயே நல்லா வேகட்டும். மூடியை திறந்துட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை கிளறி விடுவோம். வீடே மணக்குது இந்த கோழி குழம்பு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கப்பா, விடவே மாட்டீங்க. நல்லா இருக்கும். தோசை இட்லி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா தூக்கலாக இருக்கும். மூடி ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படின்னு. பார்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளையிடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்து வெந்துருச்சு. நல்லா கொதிச்சு வந்த பிறகு இந்த முந்திரி பருப்பு கொஞ்சமாக தேங்காயும் கசகசா அரைச்சிருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஊற்றிக்கங்க. நான் ஊற்றுனா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கோம். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருவோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, தக்க தகன்னு இருக்கும். கிளறி விட்டுட்டு தேங்காய் ஊற்றுனோன்னே வந்து
கொஞ்சம் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஆனால் இந்த கிரேவிக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நல்லா முனிக்கி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை இருந்தால் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை இறக்கிடுவோம். கஸ்தூரி மேத்தி போட்ட பிறகு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா வெந்துருச்சு கறியெல்லாம். நம்ம ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம் 1 மணி நேரம். நல்லா ஊறி நல்லா வெந்துருச்சு. நல்லா தக்க தக்கன்னு இருக்குது பாருங்களேன் கோழி குழம்பு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க வெளியில் ஹோட்டல்லே பிள்ளைகள்லாம் வாங்கி சாப்பிடாதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். குழம்பு பிடிச்சிருந்தா மாதிரி அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.